இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணி உருவாகி கொண்டிருக்கிறதா? அணி எல்லாம் பிணிதான், திமுக அண்ணா திமுகவை தவிர 10% வந்தது இல்லை. இப்பவும் 10% தாண்டதுக்குள்ள மூணாவது அணி வந்து வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்குன்னு நான் கருதுறேன். கூட்டணியில ஏற்கனவே அவங்க எல்லாம் தொடர்ந்து பயணித்தவர்கள், சரத்குமாரும் பாரிவேந்தர் போன்றவர்கள்லாம், அவங்க எல்லாம் ஒரு அணியை கட்டமைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய செல்வாக்கு தானே சார், ஒரு இம்பாக்ட் தானே சார், ஒரு புதிய திருப்பம் தானே சார். நான் மறுக்கலங்க, இம்பாக்டே இல்லைன்னு சொன்னேன். சசிகலா வந்து அன்னைக்கு திவாகரன் அவங்க படத்தை போட்டதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை தடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தினகரன் படத்தை போடுறத சைலண்டா, நீங்க சொன்ன சைலண்ட் பொலிட்டிக்ஸ், சைலண்டா தினகரன் ஆசீர் வழங்குறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ரவீந்திரன் சார், இப்ப தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதற்கான தோற்றம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார். நேற்றுக்கு ஐஜேகே பாரிவேந்தர், ரவி பச்சைமுத்து அவங்க இருவரும் ஒன்றிணைந்திருக்காங்க. இன்று காலை திரு கமலஹாசனை போய் சந்திச்சிருக்காங்க. கமலஹாசனுடைய கட்சியில வந்து வேட்பாளராக திரு பழகருப்பையா இணைஞ்சிருக்காரு, அவரை வேட்பாளராக நிறுத்த போறாங்களா? இதெல்லாம் எப்படி பார்க்கீங்க? தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணி உருவாகி கொண்டிருக்கிறதா? மூன்றாவது அணிங்கிற பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. ஏதோ மூன்றாவது அணின்றாங்களே, ஏற்கனவே கமலஹாசன் சொன்னார், இவர் சொன்னார், எங்கள் பக்கம் ஒரு அணின்னு தினகரன் வேற சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை மாதேஷ். நம்ம பார்த்திங்கன்னா 1977 நம்ம ஒரு பொலிட்டிக்ஸ் செட் ஆகும்போது எம்ஜிஆர் வந்து சிபிஎம் இவங்க கூட்டணியோட சேர்த்து 33.3% வாக்கெடுத்தார். ரெட்டை இலக்கத்தில் குறைஞ்ச வாக்கு எடுத்து மும்முனை போட்டினா ஆட்சிக்கு வர முடியாத வாக்குங்கிற நான் பலமுறை சொல்லிட்டேன், வெற்றி பெற்றார். கருணாநிதி 24.8% வாக்கெடுத்து எதிர்கட்சி தலைவரானார், அவரும் ரெட்டை இலக்கத்தில் வந்துட்டார். மூப்பனார் கூட்டணியோட 20.5% வாக்கெடுத்து அவரும் ரெட்டை இலக்கத்தில் வந்துட்டார். பாராக்கு கூட்டணியாக தான் கம்யூனிஸ்ட் இருக்கணும், எமர்ஜென்சி ஐத்த பாரா விட்டுட்டு எமர்ஜென்சி ஆதரித்த அன்னைக்கு இருந்த மலையாளிகள் கம்யூனிஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டாங்க. பாரா வந்து 16.5% ஓட்டு எடுத்தார். ஸோ அன்றைக்கி 4 போட்டி இருந்தது, எல்லாருமே ரெட்டை இலக்கத்தில் வாக்கெடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக 89 4 போட்டி இருந்தது, கருணாநிதி வந்து 77 எம்ஜிஆரை விட பெரிய வெற்றியை பெற்றார், 77 எம்ஜிஆர் பெற்றதை விட பெரிய வெற்றி பெற்றார். இன்னும் ஊடகத்தில் பொய்யான புரட்டான மோசடியான புள்ளி உரங்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் இதை என்கிட்ட டிஸ்பியூட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணக்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு மோசடியான பொய்யான புள்ளி உரங்களை யாரும் சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் 77 4 போட்டியில் வெற்றி பெற்றதோட பெரிய வெற்றியை கருணாநிதி பெற்றார். 38% வாக்களை கருணாநிதி பெற்றிருந்தார். ஜெயலலிதா விஜயராகவன் கூட்டணி கருணாநிதி கூட்டணியோட தான் பெற்றிருந்தார். சிபிஎம் சிபிஐ எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. விபி சிங், என்டிஆர்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அவருக்கு. விஜயராகவன் இவர் சிபிஐ, கேடிகே தங்கமணி இவங்களோட கூட்டணி வச்சு 24% ஓட்டு ஜெயலலிதா எடுத்தாங்க. அண்ணன் சிவாஜி கணேசனோட கூட்டணி வச்சு ஜானகி அம்மையார் வந்து 11% வாக்கு எடுத்தாங்க. அடுத்தபடியாக வந்து ஐயா மூப்பனார் வந்து முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வச்சு அவர் ஒரு 21% ஓட்டுக்கிட்ட எடுத்தாங்க. இது 4 போட்டி, 77 4 போட்டி, 89 4 போட்டி. 4 போட்டியில் 4 கட்சிகளும் டபுள் டிஜிட்டில் வந்திருக்காங்க. நீங்கள் மும்முனை போட்டியில் எந்த சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் டிஜிட்டை தாண்டி ஒரு கட்சி போச்சு? சிங்கிள் டிஜிட்டை தாண்டி முனை போட்டி எடுபடாது. 3 போட்டி, மூன்றாவது அணின்னு ஒன்று எடுபடாது. மூன்றாவது அணி ஒன்று களத்தில் இல்லை. 4 அணின்ற மாதிரி கூட சிலர் சொல்கிறாங்களே. இதில் தினகரன் ஒரு அணியாக கூட இருக்கும், கமலஹாசன் தனியாக, கமலஹாசன் ஒரு அணியாக கட்டமைச்சிட்டு இருக்காரு. அணி எல்லாம் பிணிதான், திமுக அண்ணா திமுகவை தவிர 5 போட்டி. தினகரன் கூட எடுபடாதா? 5 போட்டி, 5 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். சரி, ஸ்டாலின் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிக்கிறாரு, திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியில நிக்கிறாரு. அது அந்த அணி வந்து பாராளுமன்றத்தில் 39-38 ஜெயித்த அணி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி, அது 2 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அணி. பாராளுமன்றத்தில் 1 சீட்டு தான் ஜெயித்திருந்தாங்க. இந்த 2 தான் டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய அணிகள். மற்றபடி சிங்கிள் டிஜிட்டில் இருந்து
தினகரன் 5.5 அவர் வந்து ஒரு அணியாட்டம் அணிங்கிற அளவுக்கு பெருசு ஆட்கள் வந்துட போகிறதில்ல. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, அவரை ஏற்றுக்கிட்டு சில தலித் அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் கூட நிற்கலாம். அதே மாதிரி கமல்ஹாசன் 3.7% வாக்கெடுத்துக்கிட்டு அவர் ஏற்கனவே பாரிவேந்தர்கிட்ட 2019 கூட பேசினார். பெரம்பலூரில் பாரிவேந்தருக்கு சாதகமாக கேண்டிடேட் கூட கமல்ஹாசன் போடலைன்னு நினைக்கிறேன் 19. ஸோ பாரிவேந்தர் சரத் மறைமுகமாக அப்போ அவருடைய வெற்றிக்காக இவர் வேட்பாளர் போடலைன்றீங்க? இருக்கலாம், இது கேண்டிடேட்னுக்கல்ல, சரி அதனால் அது இருக்கலாம் தானே. அடுத்தபடியாக சீமான், அவர் நாம் தமிழர் கட்சி, சீமான் தனித்து தான் அனுப்பார், 214 தனித்து தான் அனுப்பார். அவர் கூட்டணியிலலாம் வதந்திக்கு சொல்லாமே தவிர நான் அதை அவரை பற்றி டிக்ளேர் பண்ணிடுறேன். தனிச்சு தான் இருப்பார், 117 ஆண்களை போடுவார், 117 பெண்களை போடுவார், 20 பொது தொகுதிகளில் அட்டவணை பிரிவு சமூக மக்களை போடுவார், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற அண்ணன் ரஜினிகாந்த் மூலமாக நான் சமூக நீதியை நிலைநாட்டி அவங்கள எம்எல்ஏ ஆட்டு ஆக்கிடலாம் நான் கனவு கண்ட அந்த சமூகங்களுக்கு சீமான் வந்து பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வேட்பாளராக போடுவார். அவரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு 214 தொகுதியில் அனுப்பார். ஸோ 5 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. மொதல் இடத்துக்கு ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி, லீடர்ஷிப் வச்சு ரெண்டோரும் நிற்பாங்க. எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு, பாஜகவுக்கு பாமகலாம் எவ்வளோ சீட்டில் அவரை கண்டெயின் பண்ணுறாங்கிற பொறுத்து இருக்குது. ஸ்டாலின் லீடர்ஷிப்பில் கருணாநிதியோட ப்ரூவ் பண்ணிட்டார், கருணாநிதியோட பல இடங்களில் ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணிட்டார், கருணாநிதி பெறாத வெற்றியை 2019 பெற்றுட்டார். இதை நான் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் நிறைய பேருக்கு தீய மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு குதிக்கிறாங்க. என்ன எடப்பாடிக்கு ஆதரவாளன்னு சொல்லக்கூடியவங்கலாம் யோசிச்சு பாருங்கப்பா, கருணாநிதி பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெற்றுட்டார்னு இந்த ரவீந்திரன் துரைசாமி தானே சொல்கிறேன். அது உண்மை, உண்மை தரவு இருக்குது, தரவு வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, எடப்பாடி அதுக்கு ஒரு கவுண்டர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. இதற்கிடையில் மற்ற மூணுவரும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனுப்பாங்க, சீமான், கமல்ஹாசன், தினகரன். மூணாவது அணின்னு சொல்றது உங்க ஆதன் மீடியா போன்றவங்களுக்கும் சேட்டலைட் சேனல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், எழுதிட்டு தான் இருப்பாங்க. சரி சார், இல்லை சார், கூட்டணியில் ஏற்கனவே அவங்கெல்லாம் தொடர்ந்து பயணித்தவர்கள், சரத்குமாரும் பாரிவேந்தர் போன்றவர்கள்லாம், அவங்கெல்லாம் ஒரு அணியை கட்டமைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய செல்வாக்கு தானே சார், ஒரு இம்பாக்ட் தானே சார், ஒரு புதிய திருப்பம் தானே சார். நான் மறுக்கலைங்க, இம்பாக்டே இல்லைன்னாங்க சொன்னேன். ரெட்டை இலக்க இம்பாக்ட் வந்து 4 முனையில் தான் வந்திருக்கு. 3 முனை போட்டியில் தமிழ்நாட்டில் ரெட்டை இலக்க இம்பாக்ட் வந்திருக்குன்னா மோடி தலைமையில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் தான் 18% தேமுதிக, பாமக, மதிமுக, பாரிவேந்தர், கொங்கு ஈஸ்வரன், ஏசி சண்முகம் இவங்கள்லாம் சேர்ந்து, பாஜக இவங்கள்லாம் சேர்ந்து வந்து 18% ஓட்டு வந்திருக்குது. மீதி எந்த மூன்றாவது அணிக்கும் தமிழ்நாட்டில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கு. 4 முனை போட்டியில் டபுள் டிஜிட் கட்சிகள் வந்திருக்காங்க. ஜானகி 11% வந்திருக்கிறாப்புல, பாரா 16 வந்திருக்காப்புல, மூப்பனார் 20 வந்திருக்காப்புல, மூப்பனார் 20 வந்திருக்காப்புலங்கிறத 4 முனை போட்டியில் பாரா மூப்பனார் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 3 முனை போட்டிங்கிறதுல வந்து சட்டமன்ற தேர்தலில் யாருமே வந்து, அதுவும் லோக்கலாக இவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போகக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருமே ரெட்டை இலக்கத்தில் வரலை. அந்த இதைத்தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி 3 முனை போட்டி இருக்கவே கூடாது, 3 முனை போட்டியில் அணி சேர்க்கவே கூடாது, சரத்குமார் ஒரு அணியில் சேரக்கூடாது, பாரிவேந்தர் ஒரு அணியில் சேரக்கூடாதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லலை. ரெண்டுமே எனக்கு அறிமுகமானவங்க தான். பாரிவேந்தரின் வெற்றிக்கு கள்ளக்குறிச்சியில் நிற்காண்டாம், பெரம்பலூரில் நின்றுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் அவருக்கான ஆலோசனைகளை சொன்னவன் தான். அதனால் வந்து அண்ணன் சரத்குமார் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வர்றது, முக்கியத்துவம் வர்றது வந்து எனக்கு விருப்பமான ஒன்று தான், அதில் நான் மறுக்க வரல. எடுபடுமா? அதுதான் டபுள் டிஜிட் வரலங்கிறது தான் நான் சொல்கிறேன். டபுள் டிஜிட் தான் இங்கே வந்தால் தான் எடுபடுன்றீங்க? ஆமாம், டபுள் டிஜிட் வந்தால் தான் 3 முனைங்கிற அந்தஸ்தை கொடுக்க முடியும். சரி, நான் 4 முனை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, 77, 89 டபுள் டிஜிட் 4 கட்சியும் வந்துட்டாங்க. 3 முனை போட்டியில் டபுள் டிஜிட் யாரும் வரல, சரி, சட்டமன்ற தேர்தலில் வரவே இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மோடி வந்து 2014 வந்திருக்கிறாங்க தான் நான் இது சொல்கிறேன். பட் மும்மனை போட்டி திமுக அதிமுகவுக்கு மாற்று, இந்த 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 கருத்து உருவாக்கமும் இந்த பேச்சுகளும் காட்சி ஊடகம் அச்சி ஊடகம் வலைத்தளங்களில் பெருசாக இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம உண்மை தெரியுங்கிறனால எந்த விஷயத்துலையும் உண்மையை போட்டு உடைக்கிறோம். 10 கேட்டு நமக்கு சரியாக வந்துட்டு இருக்கு, நம்மளும் எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல மாட்டோம், நம்மளும் தவறு பண்ணியிருப்போம் நிறைய. ஆனால் 10 கேட்டு மற்றவங்களோட மெஜாரிட்டி வந்துட்டு இருக்குங்களா, நம்ம செல்ஃப் ரிலேஷனோட அதை கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த இது மாதிரி எந்த ஒரு மூணாவது அணியும் 10% வந்ததில்லை. இப்பவும் 10% தாண்டதுக்குள்ள மூணாவது அணி வந்து வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குன்னு நான் கருதுறேன். சசிகலாவின் சைலண்ட் மூவ் பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறீங்க? சசிகலா பெரிய பர்சனாலிட்டி, சரி, அவங்க வந்து தினகரனுக்கு ஆசி வழங்கி தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ண முடியும், அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக கருதுறேன். இன்னைக்கு கூட அவங்க கேஸை விசாரிக்கணும்னா கோஷ் பண்ணுன்னு அதிமுக போகிறாங்க. ஸோ அதிமுகவுக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் பாரால் அது முடிஞ்சு போச்சு, அது எலித்தவள நட்பு மாதிரி அது ஆயிட்டு. இவங்க என்ன தான் சமாதானம்னு சொன்னாலும் அவங்க இவங்களை வந்து தினகரனுக்கு ஆளாக தான்
பார்க்குறாங்க. நீக்கி வச்சுட்டு எங்கள் கட்சியிலே இல்லை, அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஓட்டு தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, தங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி கருதுறாரு. இன்னும் சொல்லப்போனால் பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி 2019 தினகரனோ, இப்போ சசிகலா பிளஸ் தினகரனுக்காக பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கூட எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நகர்வில் கொடுக்கலாம். இது வந்து அதிமுகவுக்கும் அமமுகவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. ஸோ சசிகலா வந்து அன்னைக்கு திவாகரன் அவங்க படத்தை போட்டதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை தடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தினகரன் படத்தை போடுறத சைலண்டா, நீங்க சொன்ன சைலண்ட் பொலிட்டிக்ஸ், சைலண்டா தினகரன் ஆசிர் வழங்குறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. தினகரன் விளம்பரங்கள்ல இந்த இடத்துல அதிமுகவும் சொல்லலாம், அமமுகவும் சொல்லலாம். ஆனா லெட்டர் பேட்ல வந்து முகாமலுவும் அதிமுக பொதுச்செயலாளர் மட்டும் சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க பேசாமல் இருக்காங்க. அதனால தான் சைலண்ட் மூவ் பாலிடிக்ஸ். அதை தான் சைலண்ட் மூடில் இருக்கிறாங்க. திவாகரனுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, தினகரனுக்கு நோட்டீஸ் கொடுக்கலங்கும் போது தினகரன் அவங்க படத்தை போடுறதை என்ஜாய் பண்ணுறாங்க. 5.5% ஓட் எடுத்த தினகரன் வந்து தன்னை மதிக்கிறதையும் தன்னை ஒரு முக்கியமான ஒரு ஃபோல்சாட்டு, தன்னை வழிகாட்டும் ஃபோல்சாட்டு கருதுதலையும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால தினகரனை என் படத்தை போடக்கூடாதுன்னு அவங்க நோட்டீஸ் கொடுக்கலை. அவங்க தினகரன் கூட இருக்கிறாங்க. தினகரனுக்கு எதிரான உணர்வுனா திவாகரனுக்கு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி தினகரன் நோட்டீஸ் கொடுக்கல. இந்த டெக்னிக்கல் பாயிண்டாக தான் இந்த சமயத்தில் சசிகலா பயன்படுத்த கூடாதுன்னெல்லாம் சொல்லலை, இது தினகரனால் அந்த கடிதம் வந்தது அப்படின்னு சொல்றாரு திவாகரன். அது இப்போ இன்னைக்கு திவாகரன் சொல்லலாம், அன்னைக்கு சசிகலா வெளியே இருக்கிறாங்க, நான் கொடுக்கலன்னு அதை சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நான் இதுல வந்து என் கருத்தை வாபஸ் வாங்கிடுறேன். அவங்க தினகரனுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாப்புல, திவாகரன் சொல்றது பொய்னு தான் எடுத்துக்கணும். திவாகரனை இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. தினகரன் படத்தை போடும்போது அவங்க எது அவங்க அதை ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னா, அவங்க தினகரன் கூட இருக்கிறாங்க, தினகரன் ஆசி வழங்க தயாராக இருக்கிறாங்க, தினகருக்காக பிரச்சாரம் பண்ண இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் குக்கர் வந்து ஜெயலலிதா சசிகலா தினகரன் தான் இருக்குது. மாலை மலர் விளம்பரம்லாம் ஜெயலலிதா சசிகலா தினகரன் தான் இருக்குது. இந்த ஊரில் தான் இருக்காங்க சசிகலா. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லையா, தினகரன் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள கொடுத்தாங்களோ, அது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி செய்யலாம் இல்லையா? அப்போ ஸோ சசிகலா இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஏஎம்கே அண்டு டிடிவி தினகரன். அதைத்தான் அதிமுககாரங்களும் தெரிகிறாங்க. அந்த அப்படி வச்சுக்கிட்டு பேசுறதுல வந்து அதிமுககாரங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. சசிகலா வந்து எங்களுக்கு தேவையில்லை, அவங்க எங்களுக்கு மைனஸ் தான் அதிமுக நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பாங்க? தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பாங்கன்னா 5.5% வந்து சசிகலா உயர்த்தி காட்டிட்டாங்கன்னா சசிகலா பிளஸ் அதிமுக தொண்டர்களை எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அல்லது எப்படி என்ன ஓட்டு வந்து கூட மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டில் கூட 5.5 அவங்க அதிகப்படுத்தலாம். அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் எங்கே கூட இருந்தாங்க, நாங்கள் ஓட்டை கூட்டிட்டோம்னு கூட கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 5.5 வந்து சசிகலா உயர்த்துறாங்களா அல்லது 5.5% தாழுதாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உயர்த்திட்டாங்கன்னா சசிகலா அதில் பெரிய ஃபோல்ஸு. 5.5 மெயின்டைன் பண்ணினாலே சசிகலா பெரிய ஃபோல்ஸ் தான். உயர்த்தினா மிகப்பெரிய ஃபோல்ஸ்ன்னு கூட சசிகலா நம்ம அங்கீகரிச்சிக்கலாம். நம்ம வந்து கண்ணுக்கெதிர ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லக்கூடியவங்க அந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்றைக்குமே நடந்த விஷயத்திலும் சரி நடக்க போகிற விஷயத்திலும் சரி என்றைக்குமே நாம் அதில் வந்து பின்வாங்கிறதோ தயங்குறதோ கிடையாது. தினகரன் அவங்க உயர்த்தி விட்டுட்டாங்கன்னா பர்சன்டேஜில் சசிகலா ஃபோல்ஸ் தான். இறுதியாக ஒரு கேள்வி, தேமுதிகவை பொறுத்தவரையில் இதுவரையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பங்கீடுக்கும் கூட அழைக்கவே இல்லை, இது எப்படி பார்க்கறது? ஏன்னா பாஜகவை அழைத்து இன்று காலை பேசியிருக்காங்க, பாமகவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது. ஆனால் தேமுதிக இப்போ என்ன தனித்து விடப்பட்டிருக்கா? அப்படி பார்க்க வேண்டியதில்லை. பாஜக பாமக அளவு முக்கியமான கட்சி இல்லை. பாமக தான் பெரிய கட்சி. பாஜக 2.75%, பாமக 5.5% கட்சி. 2.5% கட்சி தான் தேமுதிக. இந்த மத்திய அரசில் அதிகாரத்தில் இருக்கனால பாஜக கொஞ்சம் ஹோல்டு ஜாஸ்தி இருக்குது. பாமக வந்து பலமான கட்சி, ஒரு பகுதியில் அடர்த்தியாக ஓட்டிருக்கனால பாமகவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. தேமுதிகவுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லைன்னு தான் பார்க்கணும். அதுக்காக விட்டுருவாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் பயணிக்குமா? விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான்.